வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 15/9/2021 பிலவ வருஷம் ஆவணி திங்கள் 30ஆம் நாள் புதன்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். இன்று முதல் முழுமையாக இயங்க தொடங்கும் அரசின் முக்கிய அலுவலகம். உள்ளாட இல்லையென்றால் அவரும் உயிரிழக்க மாட்டார்கள். அமைச்சர் சர்ச்சை கருத்து. இலங்கையில் பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும். பால்மா வேண்டுமா, 6 யோகட் வாங்குங்கள். பொதுமக்களை நிர்பந்திக்கும் வர்த்தகர்கள். 3000 பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடியும். கிடைத்தது அனுமதி. உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நாடளாவிய ரீதியில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பல அலுவலகங்கள் இன்று முதல் திறக்கப்பட உள்ளன. இதன்படி மாத்தறை, கண்டி, குருநாகல் மற்றும் வவுனியாவில் அமைந்துள்ள பிராந்திய அலுவலகங்கள் இன்று திறக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த அலுவலகங்கள் சாதாரண சேவைகள் மற்றும் அவசர சேவைகளை வழங்க திறந்திருக்கும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ளாடைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்த வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவற்றை சத்தோச ஊடாக விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்ளாடைகள் இல்லை என்றால் அவரும் உயிரிழந்துவிட மாட்டார்கள் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். ஆனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டால் மரணிப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் உள்ளாடை முதல் இறக்குமதி செய்தமை குறித்து அனைவரும் வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய உணவுகளின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் சந்தையில் 1 கிலோகிராம் பருப்பின் விலை 250 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதென அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கைக்கான பருப்பு ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. எப்படி இருப்பினும் கனடாவில் பருப்பு பயிர் செய்கை பாரிய அளவு குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக பருப்பின் விலை இவ்வாறு உயர்வடைய காரணமாகியுள்ளதென அத்தியாவசிய உணவுகளின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதே நிலைமை தொடர்ந்தால் பருப்பின் விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் பால்மாவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பால்மாவை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பால்மா ஒன்றை வாங்குவதற்கு 6 யோகட்களை கொள்வனவு செய்யுமாறு சில வர்த்தகர்கள் நிர்பந்திப்பதாக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். பால்மா பக்கெட்டின் விலையினை காட்டிலும் 6 யோகட்களின் விலை அதிகம் என்பதால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் அவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திச அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். 200க்கும் குறைவான மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளை அடுத்த மாதத்தில் மீண்டும் திறக்க முடியும் என நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தடுப்பு செயலணியுடன் இணைந்த இந்த குழுவால் எட்டப்பட்ட பரிந்துரைகள் செப்டம்பர் 17ஆம் தேதி ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 3000 பாடசாலைகளை ஆரம்பத்தில் மீண்டும் திறக்க முடியும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் குறித்த பாடசாலைகளை ஒரு முறையான திட்டத்தின் கீழ் திறக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சருக்கு வழங்கிய பரிந்துரையில் குறித்த சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. 12 தொடக்கம் 18 வரையான வயதுடைய மாணவர்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரையின்படி ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த வேண்டும் என்ற பரிந்துரையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது. அதன்படி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 4 மில்லியன் டோஸ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய தாயக செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.
உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836, குக்குல் ஓபன், ஏர்மனி. தொலைபேசி 0042243446609007. தொலைநகல் 0042243446904. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். திருமுருகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையனை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சேவையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் லக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, பென் ஹோஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டார்ட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464551691.